ஓய்வு பெற்ற காவலருக்கு அவசரமாக செய்ய வேண்டிய இருதய அறுவை சிகிச்சைக்காக சிகிச்சை செலவை தனது வீட்டுக்கே அவர்களை வரவைத்து ஒருவர் தந்திருக்கும் சம்பவம் அனைவரின் பாராட்டையும் பெற்று வருகிறது. தென்காசி அடுத்த குடியிருப்பு ராயர் தொப்பைச் சேர்ந்தவர்தான் ஜான்சன். இவர் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஆவார். அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு மருத்துவ சம்பந்தமான பல்வேறு செலவுகள் வந்தன. இந்நிலையில் தற்போது அவருக்கு இருதய சம்பந்தமான பிரச்சனையும் இருந்துள்ளது. மருத்துவர்களை அவர் பார்த்தபோது ஒரு வாரத்திற்குள் இருதய சிகிச்சை செய்ய வேண்டும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியும் இதற்காக பல்வேறு இடங்களில் உதவி கேட்டுள்ளார். இதனை அறிந்த இஸ்லாமிய தொழிலதிபர் நாகூர் மீரான் என்பவர் உடனடியாக அவர்களை வீட்டுக்கு வரவழைத்து அவர்களின் உடல்நிலை கேட்டறிந்து இருதய சிகிச்சைக்கான தொகையை அவரிடமும் அவரின் மகனிடமும் வழங்கியுள்ளார். இந்த சம்பவம் அனைவரின் பாராட்டையும் பெற்று வருகிறது. ஆனாலும் நாங்கள் வாழாத வாழ்க்கையை எங்கள் தலைமுறைகள் வாழ வேண்டும் என்ற ஒரு கனவு இருக்கும் இல்லையா? எனக்கும் இவளுக்கும் கிடைக்காத சுதந்திரமும் அந்த நெருக்கடி இல்லாத ஒரு பாதை, ஒரு வழிமுறை, அதுவும் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு நிறைய பெரிய பெரிய கோட்டைகளை நாங்கள் கட்டிக்கிட்டே இருக்கோம். கூடிய விரைவில் நல்ல விஷயத்தை சொல்றோம். கண்டிப்பா நாங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து காட் தான். யார் யாருக்கு எப்போ என்ன இதுங்கிறது எங்களுக்கு திருமணமே இவர எங்க பிள்ளைய இப்ப போட்டி இப்ப பேச ஒரு மாச காலமா அதிகமான போட்டி. நான் வந்து உன்ன மாதிரி ஒருத்தி உன்ன ஒருத்தி பெத்து கொடுத்துரு, நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்றேன். அவ உன்ன மாதிரி ஒருத்தனை கொடுத்துட்டு நீ கிளம்பு எங்கேயாச்சும் ஊரு சுத்த. இந்த இப்ப அப்ப கூட அந்த ஆரோக்கியமான ஒரு போட்டி தான் இருக்கு எங்களுக்கு. லைஃப்பில் எப்போவுமே எங்கள் கல்யாணத்துக்கு பிறகு நான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன். இவர் சொல்வார், ஆரம்ப காலத்துலேயே நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா எல்லோரும் நம்ம பிரிஞ்சிருப்போம். ஸோ இது ஒரு காலகட்டம் தேவைப்படுது எல்லாத்துக்குமே. ஸோ அதே மாதிரி நமக்கான பேபி வந்துட்டு இந்த காலகட்டத்தில் தான் வரணும்னு காட் வந்து இந்த உலகத்திலே பெஸ்ட்டான விஷயங்கள் என்னோடய கல்யாணம் மூலமாக எனக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாப்பாவும் பெஸ்ட் ஹெல்த்தி பாப்பாவாக இருப்பாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நல்ல நியூஸாக சொல்கிறோம். உங்களோட பாட்டு ஆராரையோ நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எப்போ பாடுறீங்க? எந்த அளவுக்கு வந்துன்னா யுவன் சாரும் அமீர் சாரும் ஒரு இப்போ இறைவன் மிகப்பெரியவன் அந்த படத்துக்கான கம்போஸ் உட்காரும்போது ஒரு அற்புதமான ஒரு டியூன் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த டியூனை என்கிட்ட கூட போட்டு காமிக்கலை. அதில் எல்லா பாட்டும் நான் தான் எழுதுகிறேன். திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு சாங் இருக்குது போட்டு காமிக்கணும் உங்ககிட்ட அப்படின்னாரு. இவன் இது சாரி அமீர் சார். நான் சார் கொடுங்க எழுதிடுவோம் அப்படின்னு. இல்லை இல்லை, அது உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் எழுதுறதா இருக்கணும், அப்போ தரேன் வைங்க அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேருமே பேசி வச்சுருக்காங்க. இவ்வளோ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு அக்கறை அப்படிங்கிற நான் சொன்னாங்க. இல்லை இது ஸ்னேகன், அவரோட குழந்தை பிறந்ததுக்கு பிறகு இந்த டியூனை கொடுத்து அவர் எழுத வைக்கணும், அந்த உணர்வை பார்க்கணும் நம்ம. ஏன்னா அதுதான், ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஆசை அவங்க அம்மா மேலே. அப்போ அம்மா மாதிரி ஒரு குழந்தை அவருக்கு கிடைக்கும்போது அதை அவர் எழுத வைக்கிறதுக்கு இந்த டியூனை நம்ம பரிசாக கொடுப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு ரெண்டு பேருமே திட்டமிட்டுருக்காங்க. எனக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு ரெண்டு பேர்த்தையுமே நிறைய கலாட்டா பண்ணுவார் அமீர் சார். ஏன்னா தலைவர் டோனி மாதிரி எப்போதுமே ஜோடியாக தான் போவீங்களா ரெண்டு பேரும்? அது என்னவோ தெரில, எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வேறு யாரும் இந்த உலகத்தில் தேவைப்படலை. ஓடி போய் இளைப்பாறிட்டு வர்றதுக்கான கால அவகாசமும் இன்னுமே இல்லை. அப்படிங்கும்போது விட்டுட்டு போனால் தான் வாழ்க்கை தொலைஞ்சு போனது மாதிரி ஒரு பயம் வருது. ஒரு இரண்டு மணி நேரம் இவளை விட்டுட்டு வெளியில் போனால் கூட ஏதோ வெறுமையாக தோணுது. உலகம் மறுபடியும் ஓடி சேர்ந்துக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக குழந்தையை பற்றி சொல்லும்போது இவ்வளோ நேரம் நீங்கள் பேச நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எத்தனையோ நாள் பேசுகிறது நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் குழந்தையை பற்றி பேசும்போது மட்டும் உங்கள் ஃபேஸில் திடீர்னு ஒரு ஒரு புன்னகை, அது இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்குது, இன்னும் அழகாகவும் இருக்குது. அது உங்களை பார்க்கறது அவங்க சொல்லுவாங்க, இவங்க வந்து என்னுடைய கேரக்டர்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, வரட்டும் இவன் அவன் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம், அவன் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். அவங்களும் வந்து இப்போ எங்களுக்கு அவங்க நல்ல பொலிவாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்க. என்னன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுவேன், அப்புறம் சிலம்பம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஓடிட்டே இருப்பேன், ரொம்ப துருத்துருத்துன்னு இருப்பேன்னா சரி இப்போ வந்து சரி பாப்பாக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெதுவாக நடக்கிறது, மெதுவாக போடுறது, அடக்கொடக்கமாக இருக்கிறது அப்படின்னு இருக்கனால வீட்டில் இருந்தாலே பொதுவாக வெயிட் போடுவோம் இல்லையா. அந்த மாதிரி இப்போ எனக்கே வெயிட் போட்டுச்சு, நானே குறைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். எனக்காவது ஒரு நாள் உங்கள் ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை மேலே ஒரு பயம் வந்திருக்கா? சந்தோஷமாக எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு பயம், நிறைய இருந்துச்சு பயம். கல்யாணத்துக்கு பிறகு ரொம்ப அழகாக இருக்கேன் என்னோடய லைஃப், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நிறைவாக இருக்கேன். கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறதுலாம் ஒன்றே ஒன்று தான், எனக்கு ஃப்யூச்சரில் பாப்பெல்லாம் வந்ததுக்கு பிறகு என்ன கிடைக்கும், அதுக்கு பிறகு அவங்க வளர்ந்ததுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை அவங்க ஃபேமிலி எப்படி போயிடுவாங்க. எனக்கு என்னென்னா இந்த லைஃப் இந்த ஹாப்பினஸ் எனக்கு இவரோட இப்படி இருந்தால் எனக்கு போதுமானது. அவங்க கண்டிஷனே அதான் சொல்லுவாங்க, இவர் குழந்தை வந்த பிறகு என்கிட்ட பேசுகிறதுல 1% குறைஞ்சா கூட நான் விஷம் வச்சு கொண்டு விட்டுருவேன். இப்படி ஒருத்தர் மிரட்டி பார்த்துருக்கீங்களா? நீ ஒரு நாளைக்கு 10 தடவை அந்த சத்தியம் வாங்கிடுவான்.
ஆமா, அது குழந்தைங்க வந்தனா அதுக்கு மேல பாசம் அதிகம் வைக்க மாட்டல, என்கிட்ட பேச மாதிரி பேச மாட்டல, அதை தூக்கி பின்னாடி போட்டுரும் கார்ல, நான் தான் முன்னாடி உட்காருவேன். தினமும் ஒரு சத்தியம் வாங்குறீங்களா 10 தடவை குழந்தைய, அந்த சத்தியத்தை ஒரு முறை எங்களுக்காக எங்க முன்னாடி எங்க பாருங்க. நாளைக்கு பாப்பாலாம் வந்ததுன்னா சத்தியம்லாம் இல்லை, சும்மா நான் இப்படிதான் சொல்லுவேன். பாப்பா வந்தா எப்படியும் என் சீட்ல உட்கார வச்சிருவேன், எப்போ ஃப்ரெண்ட்ல நான் தான் உட்காருவேன். கார் நம்மளுக்கு தானே ஃப்ரெண்ட். ஆமா, அவங்க என்ன பாப்பா வந்தா எப்படி நீ என்ன தூக்கி முன்னாடி, பாப்பா முன்னாடி உட்கார வச்சு என் தூக்கி பின்னாடி போட்டுருவீங்க அப்படிதானே. கொண்டே போட்டுருவேன் ஒழுங்கா, நான் தான் முன்னாடி உட்காருவேன், பின்னாடி வந்து ஒரு கயிறு கட்டி பின்னாடி கட்டி வச்சிரும், அது மாட்டுக்கு உட்காந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு விஷயங்களும் கூட ரெண்டு நாள் முன்னாடி ஒரே பயங்கரமா கொசு கடிச்சிருச்சு, பாரு பாப்பா கால்லாம் எப்படி கடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு கேட்டேன். சரி சரி, கொசுனா கடிக்கதான் செய்யும் அப்படின்னு தான் சொன்னேன். நாளைக்கு உன் புள்ள மட்டும் பிறக்கட்டும், மீமி அப்பா எலும்பு கடிச்சிச்சு கொசு கடிச்சுன்னு வந்து கேட்கும் போது நீ சொரிஞ்சு விடு அப்ப இருக்க உனக்கு. இன்னைக்காது இந்த வார்த்தை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துருக்கேன், அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தா ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். அது வார்த்தைகள்லாம் இல்ல, லவ் பண்ற டைம்ல நிறைய விஷயங்கள் வந்து இவருக்கு தெரியாமல் நான் பண்ண சேட்டைகள், தெரியாமல் நான் பண்ண விஷயங்கள்லாம் இப்போ தான் சமீபமாக ஒவ்வொன்றா நான் இவர்கிட்ட சொல்லுவேன். இந்த பொண்ணு உன்ட்ட பேசிட்டே இருந்தாங்கல்ல, திடீர்னு பேசாமல் உன் ஃபோனை கட் பண்ணிட்டு போனாங்கல்ல, அது ஏன் தெரியுமா அப்படின்னு அதுக்கு ஒரு கதை இருக்கு. ஓ, அப்போ நீங்கள் அத்தனை பிளாக் பண்ணியிருக்கீங்க. நிறைய வேலை பார்த்துருக்கேன், அதெல்லாம் இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சேன். திருட்டு போன வேலையும் அதுக்கு. அப்போ வந்து என்னன்னா, லவ் பண்ண டைம்ல ஒன் சைடு லவ் இவர் மேல இருந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு க்ரஷ்ல அந்த மாதிரிலாம் வந்து இவரோட கவிதைகளுக்கும் இவரோட பேச்செக்கெல்லாம் வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்க. அப்படி வீட்டுக்கு வர்றதுல ரொம்ப சின்சியரா இவரை நேசிக்கிற சில பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து எதையுமே நம்ம ஓப்பனாக பேசவும் முடியாது, அப்போ நாங்களும் சரியான ஒரு டிசிஷன் எடுக்கல அப்படின்னும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, இவர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வரும்போதே மளிகை சாமான், அப்புறம் சாக்லேட்டு, பிஸ்கெட்ஸு, ஸ்நாக்ஸு, இவர் தனியாக இருக்காராம் அதுக்காக, இவர் பாதுகாத்துக்கிறாங்களாம் பார்த்துக்கிறாங்களாம். ஸோ அப்போ வந்து என்ன செய்வாங்க, வரும்போதே இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வந்ததும் நான் அப்போ ஆஃபீஸில் இருப்பேன், அப்போ வந்ததும் இவர் சொல்ல எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு ஒன்று, இல்லை பரவாயில்ல அப்படின்வாங்களா. இவர் சொல்லுவார், மேலே வீடு கீழே ஆஃபீஸு, கூட்டிகிட்டு போயிட்டு மேலே விடு பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இங்கேருந்து மேலே கூட்டிகிட்டு போவேன். அப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இவங்க இதெல்லாம் அடுக்குவாங்க. அப்போ யோசிப்பேன், என்ன திமுறை இருந்ததுன்னா, என் ஆளை கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மளிகை சாமான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்வேன், என் கல்யாணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும், நீங்கள் தான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னது எப்படி கேட்டினி, இவர் நானும் பண்ணுற கான்வர்சேஷன், பேசின வாய்ஸ் ரெக்கார்டு, நாங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு, இதெல்லாமே அவங்களுக்கு உட்காந்து மெதுவாக காமிப்பேன். காமிக்கும் போது அவங்க அப்படியே ஷாக்கிங்காக பார்ப்பாங்க, நான் அவங்களே பார்த்துட்ருப்பேன். ஆக்சுவலி பெரிய வில்லித்தனம்லாம் பண்ணியிருக்கிறாரு, அப்படியே பார்த்துட்ருப்பேன், சரி சரி பாரு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் காமிச்சிட்டதுக்கு பிறகு அவங்க ஒரு மைண்ட் செட் வந்துடுவாங்க, இது நாங்கள் வெளியில் சொல்ல வேண்டாம்னு மியூச்சுவலாக நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் எல்லா தலைமையிலையும் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ போனவங்க தான், அதுக்கப்புறம் வரல. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க அங்கேருந்து கீழே போனதும் கதவு லாக் பண்ணிவிட்டு அந்த ஸ்நாக்ஸ் நான் எடுத்து ஒரு சாக்லேட்டாக உரிச்சு நான் சாப்பிடுவேன். சாப்பிடும் போது நான் ஃபீல் பண்ணுவேன்,